தமிழகம் மற்றும் தென்னிந்திய மாநிலங்களில் ஒன்றான கேரளா இவற்றிற்கு இடையில் விரைவில் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு இடங்களுக்கும் இடையே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது இந்திய வெளிநாட்டவர்களுக்கு குறைந்த செலவில் வசதியான பயண சேவையை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து வெளியான முதற்கட்ட தகவலின்படி கப்பல் பயணத்திற்கான டிக்கெட்டுகளின் விலை சுமார் 442 திராம்ஸாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. அத்துடன் இந்த சேவையின் மூலம் பயணிகள் 3 நாட்களில் கேரளாவை அடையலாம் எனவும் கூறப்படுகிறது. இது பற்றி ஷார்ஜாவின் இந்திய சங்கத்தின் தலைவர் ஒய்ஏ ரஹீம் என்பவர் கூறுகையில், நடப்பு ஆண்டு இறுதிக்குள் குறிப்பாக டிசம்பரில் பள்ளி விடுமுறைக்கு முன்பாக இந்த சேவை தொடங்க இருப்பதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்தியாவின் மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது முக்கியமான செயல்முறை என்பதால் அதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து கூறுகையில், இந்திய அரசாங்கத்தால் இந்த திட்டத்திற்கு ஆட்சேர்ப்பனை எதுவும் தெரிவிக்கப்படுமா என்பது பற்றி தெரியவில்லை என்றும், அனுமதி கிடைத்தால் நவம்பர் மாதத்தில் சோதனை ஓட்டம் தொடங்கலாம் என ரஹீம் தெரிவித்துள்ளார். இந்திய அரசிடமிருந்து அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் விரைவில் வரவிருக்கும் இந்த பயணிகள் கப்பல் சேவையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சுவாரஸ்யமான தகவல் அனைத்தையும் இங்கு காணலாம். இந்த கப்பல் ஒரே நேரத்தில் 1250 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது மற்றும் 3 நாட்களில் பயணத்தை முடிக்கும். பயணிகளுக்கான இந்த கப்பலில் எக்கச்சக்கமான உணவு வகைகளும் பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்கும். குறிப்பாக பயணிகள் 200 கிலோ வரையிலான சாமான்களை இந்த பயணத்தில் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. பயணச்சீட்டினை பொறுத்தவரை கப்பல் சேவையின் டிக்கெட் விலை மாறுபடும் என கூறப்படுகிறது. பொதுவாக டிக்கெட் விலை 442 திராம்ஸ் முதல் 663 திராம்ஸ் வரை, அதாவது இந்திய மதிப்பில் 10,000 முதல் 15,000 வரை டிக்கெட் இருக்கும் என கூறப்படுகிறது. பிக் அவர்ஸ்களில் கப்பல் டிக்கெட்டின் விலை உச்சத்தில் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. இந்த கப்பல் தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றான கேரளாவின் கொச்சி துறைமுகம் மற்றும் கோழிக்கூட்டில் அமைந்துள்ள பேய்ப்பூர் துறைமுகம் ஆகிய 2 இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் 3வது இடமாக விளிஞ்சம் துறைமுகமும் இடம்பெற்றுள்ளதாக ரஹீம் தெரிவித்துள்ளார். இந்த லட்சிய திட்டமானது ஷார்ஜா இந்தியன் அசோசியேஷன் மற்றும் அனந்தபுரி ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்கல் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்துடன் இணைந்து கேரளா அரசின் ஒரு துணையான நோர்கா ஆதரவோடு முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. பயணிகள் கப்பல் சேவை திட்டம் குறித்து விவாதிக்க திருவனந்தபுரத்தில் கேரளா கடல்சார் வாரியம் மற்றும் மலபார் மேம்பாட்டு கவுன்சில் இணைந்து நடத்திய கூட்டத்தில் பேசிய கேரளாவின் துறைமுக அமைச்சர் கூறுகையில், வெளிநாட்டில் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் வசிக்கும் மலையாளிகள் விடுமுறை நாட்களில் தாயகம் திரும்ப விமான பயணத்திற்கு பெரும் தொகையை ஒதுக்க வேண்டியிருக்கிறது என்று வேதனையை தெரிவித்துள்ளார். எனவே அதற்கு மாற்று வழியாக குறைந்த செலவில் கப்பல் போக்குவரத்தை தொடங்க வளைகுடா நாடுகளில் வசிக்கும் மலையாளிகளும் கேரளாவில் உள்ள முக்கிய தலைவர்களும் இந்த திட்டத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருவதால் வெகு விரைவில் பயணிகள் கப்பல் சேவையை தொடங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் கேரளா இடையிலான பயணிகள் கப்பல் சேவைக்கு கேரளா மக்கள் கோரிக்கை வைப்பது இது ஒன்று முதல் முறையல்ல. இதற்கு முன்னதாகவும் இவ்விரு இடங்களுக்கு இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை தொடங்க முயற்சிகள் தொடங்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எவராயினும் இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை நடைமுறைக்கு வந்தால் அது அமெரிக்கத்தில் வாழும் மலையாளிகளுக்கு மட்டுமல்லாமல் கேரளாவை ஒட்டி தென் தமிழக மாவட்டங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.